ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வெயிட் லாஸ் அப்படின்ற போது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோடய வெயிட் கெயின் அப்படின்றது 15 வயசுலேருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோடய மேரேஜ் அப்போ 65 கேஜி இருந்தேன் நான். என்னோடய பிஃபோர் ஆஃப்டர் டெலிவரி அப்போ வந்து நான் வந்து 70 to 75 kg ரீச் பண்ணேன். பிஃபோர் டெலிவரி வந்து நான் 85 to 90 kg வந்து ரீச் பண்ணேன். அப்புறம் நான் என் பையனோட 6 மந்த் இருக்கும்போது நார்மலாக கொஞ்சம் 60 to 65 kg திரும்ப நான் வந்தேன். திருப்பி என் பையனுக்கு ஏஜ் ஏற ஏற எனக்கும் வெயிட் ரொம்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு 2 இயர்ஸ் ஆச்சோ இல்லையோ, எனக்கு 85 ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் 85 வந்து ரீச் பண்ணிட்டேன். அந்த 85 kg ரீச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒன்றுன்னா இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் இஷ்யூஸ் தெரியலை, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலேயே இறங்கினேன். அப்போ வெயிட் லாஸ் இறங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி இப்போ பார்க்கலாம், நம்ம எப்படி பண்ணன்றத. வாங்க அதுக்கு முன்னாடி நான் 85 kg ரீச் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. என்னோடய வெயிட் கெயின் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, அசந்துருப்பீங்க. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு உருளைக்கட்டை சைஸுக்கு தான் இருந்தது. நானே என்னை ரொம்ப ஃபீல் பண்ணது எப்படின்னா, என்னையே தூக்கி பஸ்ஸில் ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சுது. இதோட என் பையனை தூக்கிட்டு போகிறது அப்படின்றது அதை விட கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வந்து கஷ்டப்பட தான் செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாகவே நான் சேஞ்ச் பண்ணேன். லைஃப் ஸ்டைல் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு என்னோடய ஃபுட்டு அப்படின்ற போது நம்ம என்ன நினைப்போம், ஹவுஸ் ஒய்ஃப் முக்காசி ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 90% உமன்ஸ் வந்து மாவு நல்லா அரைச்சி வச்சு 3 வேளை இட்லி தோசை சாப்பாடு ரைஸு இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே நல்லா 4 வேளை சமைக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது எனக்கும். அதை வந்து நான் நல்லா பண்ணேன். அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து வெயிட் கெயின் ஆகும். அப்போ தான் வந்து நான் எனக்கு கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. நிறையா நான் படிக்க ஆரம்பித்தேன், என்ன பண்ணோம், முந்தி நம்ம என்ன சாப்பிட்டோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு என்ன கொடுத்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாட்டி என்ன கொடுத்தாங்க, பாட்டிக்கு அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றது ஒன்றொன்னா வந்து நான் வந்து என்னோடய ஊரில் என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை தான் நான் வந்து என்னோடய டயட்டாக மாற்றினேன் நான். அப்புறம் டயட் மட்டும் மாறினா பத்தாதுன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு 70 kg நான் திருப்பி குறையும் போது 65 வரும்போது என்னோடய வயிறு எப்படி இருந்ததுன்னா அப்படியே பானை மாதிரி தான் இருந்தது. உடம்பு வந்து குறைஞ்சது, ஆனால் வயிறு வந்து பானை மாதிரி இருந்தது. முடிஞ்சால் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். 65 kg இருக்கும்போது என்னாச்சுன்னா, உடம்பு ஒல்லியானமாக கொஞ்சம் உடம்பு குறைஞ்சது, ஆனால் எனக்கு வயிறு எப்படி இருந்தது அப்படியே பானமாக இருந்தது. எனக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கவே பிடிக்கவே இல்லை, என்னடா நம்ம வெயிட் லாஸ் பண்ணியுமே வந்து இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, ஒர்க் அவுட் டயட் அப்படின்றத ஃபுல்லாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்தேன். படித்து எல்லாமே நான் வந்து எப்படி செய்யணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணி தான் வந்து என்னால் 53 kg வரைக்கும் ரீச் பண்ண முடிஞ்சது. ரெண்டே விஷயந்தான் நான் பண்ணேன், டயட் 50%, என்னோடய எக்ஸசைஸ் 50%. டயட்டுன்ற போது நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீர் காய்கறிகள், ராகி, கம்பு, கேப்பை, அப்புறம் பழங்கள் எடுத்துக்கிட்டேன். நட்ஸுன்ற போது பாதாம், வேர்க்கடலைகள், திராட்சை, கருப்பு திராட்சை, கொட்டை இருக்க கருப்பு காஞ்ச திராட்சை அது எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் நட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் தான் எடுத்துக்கிட்டேன். தவிர இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஓட்ஸு அப்புறம் சிஆர்சி அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லாத ஒன்றை நான் எடுத்துக்கல. இங்கே கிடைச்சாலுமே நான் அதை எடுத்துக்கல. ஏன்னா என்னோடய கிளைமேட்டுக்கு என்ன செட் ஆகும் என்னோடய பாடிக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நான் அதை தான் படிக்க ஆரம்பித்தேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கல. ரெண்டாவது என்னோடய ஒர்க் அவுட்டுன்ற போது ஃபஸ்ட்டு நான் வந்து வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன். வாக்கிங் பண்ணும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. பட் என்னோடய பாடி வந்து ஒரு ஷேப்புக்கு வரணுன்ற எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை, ஏன் என் ஆசை இப்படி வந்தது அப்படின்னா, சரணா ஸ்டோர் விளம்பரம் தான் எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. ஏன்னா நான் மேக்ஸிமம் அதிகமாக போகிறதே சரணா ஸ்டோர் போவோம். அங்கே இருக்க அந்த சாரீ கட்டின ஸ்னேகா ஃபோட்டோ, எல்லாரோட ஃபோட்டோலாம் எனக்கு ஒரு ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்தது. ஏன்னா அவங்களோட சாரீ கட்டுற போதே அப்படியே பயங்கர ஸ்ட்ரக்சராக இருக்கும். எனக்கு மாடல் ட்ரெஸ்ஸோட ஸாரீ கட்டினா ரொம்ப அழகாக இருக்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் நான் உன்னி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து நான் 53 kg வந்தேன். வாங்க நான் வந்து இப்போ என்னோடய வெயிட் 53 kg என்னோடய சாரீயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
வாங்க நம்மளும் இனி அடுத்தடுத்த வீடியோவில் என்னோட டயட், ஹெல்த்தியான நம்ம ஊர் டயட் அண்ட் அப்புறம் நம்ம ஊர் எக்ஸசைஸ் சொல்ல முடியாது. நான் எல்லா விதமான எக்ஸசைஸும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்றும் செய்யாத எக்ஸசைஸ் அப்படின்னா வெயிட் லிஃப்டிங், வெயிட் ஜிம்மு போல. அது மாதிரி நான் எதுக்குமே பைசா கொடுத்து செலவழித்து ஒன்று பண்ணணும்னு தோணலை. நான் என்னோட ரெண்டே ஆசைகள் இப்போதைக்கு அப்படின்னா வெயிட் லிஃப்டிங் வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னோடது வந்து மாரத்தான், 42 கிலோமீட்டர் வந்து மாரத்தான் வந்து நான் ரீச் பண்ணணும். எனக்கு இப்போதைக்கு ரெண்டு ஆசைகள் வந்து அதுதான். அதை வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கணும்னு ஆசை. வாங்க அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே. நன்றி.